ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஜேடி மார்ட், கூட்ஷெட், ஊட்டி. நீலகிரி மாவட்டம் உதகையை அடுத்துள்ள முத்தோரை லீஸ் பகுதியில் வசித்து வருபவர் 100% கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி நாகராஜ். இவர் BA ஆங்கில பட்டதாரி. இவருக்கு கண் பார்வை இல்லாத நிலையில் கடந்த 10 ஆண்டுகளாக வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் வழங்கப்படும் உதவித்தொகையை பெற்று வந்தார். இந்த சூழலில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை பெறுவதற்காக ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்துள்ளார். இவருடைய விண்ணப்பம் கடந்த 1.5 ஆண்டுகளாக பரிசீலனை செய்யப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இவருடைய விண்ணப்ப மனு நிராகரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எந்த காரணத்தினால் மனு நிராகரிக்கப்பட்டது என நாகராஜ் இசேவை மையத்திற்கு சென்று பார்த்துள்ளார். அப்போது அதில் மனுதாரரின் மனு மீது விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. மனுதாரர் விவசாய கூலி வேலை செய்து வருகின்றார். மனுதாரருக்கு உழைக்கும் திறன் உள்ளது எனவும் மனுதாரர் கலைஞர் உரிமை திட்ட உதவித்தொகை பெற்று வருகின்றார், எனவே விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை அறிந்த நாகராஜ் மனவேதனையுடன் தனது தாயுடன் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மீண்டும் வந்து மனு அளித்தார். தமிழ்நாடு அரசு இவரது நிலைமையை அறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். பிக் ஷாப்பின் தீபாவளி பரிசு மழை. 101 வாடிக்கையாளர்களுக்கு 101 பரிசு. வாங்க வாங்குங்க, பரிச அல்லுங்க. இந்த ஆஃபர் அக்டோபர் 13 முதல் நவம்பர் 2 வரை. பரிசு பெறும் நாள் நவம்பர் 9. ஊட்டியில் எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி. என் பேர் கே நாகராஜ், முத்தோரை லீஸ்ல இருந்து வரேங்க. எனக்கு வந்து தாசில்தார் ஆபீஸ்ல இருந்து வர வேண்டிய பார்வையற்றோருக்கான உதவித்தொகை கேட்டு நான் அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். 1 நவம்பருக்கு முன்னாடியே போட போனதுக்கு எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து வந்துட்டு இருந்த ஒரு உதவித்தொகை வந்து 750 வந்துட்டு இருந்தது. அதை கேன்சல் பண்ண சொல்லி NOC வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதை வாங்கிட்டு வந்து கொடுத்து தாலுக்கா ஆஃபீஸில் அப்ளை பண்ணோம். இசேவை மையத்தில் அப்ளை பண்ண உடனே ஒரு 2-3 டைம் வந்தேன். அருணா மேடம் இருக்கும்போது கலெக்டர்கிட்ட வந்தேன். அந்த கலெக்டர் சொன்னாங்க, எதை டக்குன்னு பாருங்கன்னு. அப்போ தாசில்தார் சொன்னாங்க, உங்களுக்கு கவர்மெண்ட்லேயே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன்னு. சரின்னு சொல்லி போயிட்டு இருந்தேன். அப்புறம் திருப்பி இந்த கலெக்டர் வந்தாங்க. அருணா மேடம் இருக்கும்போதே 4-5 டைம் வந்துட்டேன். அப்போ அந்த மேடம் ஒரு தாசில்தார் எனக்கு பணம் போடுறேன்னு சொன்னவங்க நம்பர் கொடுத்தாங்க. அவங்க நம்பருக்கு அடிச்சு பார்த்து நான் கால் அவங்க அட்டனே பண்ண ரெஸ்பான்ஸும் பண்ணேன். சரின்னு சொல்லி இப்போ புதுசாக இப்போ வந்திருக்க மேடம்கிட்ட வந்த கலெக்டர் மேடம்கிட்ட அப்போ அவங்க சொன்னாங்க உங்களுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்கன்னாங்க. அவங்கள பார்த்தோன்னு சரி ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு பார்த்தேன். அப்போது தாசில்தார் ஆஃபீஸ் வந்து ஃபோன் பண்ணாங்க ஒரு 2-3 டைம், நீங்கள் எதில் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு. ஆதார் கார்டெலாம் கேட்டாங்க, நானும் கொடுத்துட்டேன். அப்போ உங்களோட இது காணும் அப்படின்னோடனே நீங்கள் எந்த இசேவையில் போய் அப்ளை பண்ணீங்களோ அந்த நம்பர் வாங்கிட்டு வாங்க. நாங்கள் அந்த நம்பர் கொண்டு போய் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டேன். அந்த நம்பரை வாங்கிட்டு வந்து சொன்னேன். ஃபோட்டோ அனுப்புனா ஃபோட்டோவில் விழுகிறேன்ட்டாங்க. திருப்பி இன்னொரு அக்காவை வச்சு நான் சொன்னேன், அக்கா இது சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டோடனே சொன்னோடனே சரியா உங்களது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ நானும் விட்டுனேன். அப்புறம் ஒரு 1/2 ஹவர் கழித்து ஃபோன் பண்ணாங்க, உங்களுடைய வந்து விண்ணப்பம் வந்து கேன்சல் ஆகிடுச்சு, நீங்கள் திரும்பியும் போய் அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து யோசிச்சுட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை திருப்பி போய் அப்ளை பண்ணணுமான்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்போ நான் வந்து யோசித்தேன் இது என்ன ரீசனுக்காக என்னை ரத்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் போய் அதே இசேவை மையத்தில் போய் அப்ளிகேஷன் கொடுத்த ஃபார்ம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என்ன ரீசன் சொல்லி கேட்டோடனே நான் வந்து விவசாய வேலை செய்கிறேன், நான் வந்து உரிமைத்தொகை பெறுறேன், அதாவது என் அம்மா வந்து கலைஞர் உரிமைத்தொகை பெறுறாங்க, அதை வச்சு ஏன் மேலே காரணம் காட்டி இப்போ நான் வந்து வேலைக்கு போகிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அப்போது எனக்கு வந்து ஒன்றுமே இல்லை, 1.5 இயருக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ நான் BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தும் எனக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ நான் எதுக்கு இந்த மீடியோ பக்கம் வந்தேன்னா மீடியோ மூலயமா எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்பு கிடைக்கணும். இப்போ நான் எத்தனை நாள் 35 வயசு ஆயிடுச்சு, இப்போ நான் எத்தனை நாள் இப்படியே இருக்க முடியும்? இங்கே பாருங்கள், கூட அம்மா கூட வர்றதுக்கு சங்கடப்பட்டு என்னோடய அக்கா பையனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். குழந்தைய ஸ்கூல் லீவ் போட வச்சு அப்போ நான் இப்போ டெய்லியும் வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கும் கலெக்டர் பார்க்குறதுக்குமே வர மாதிரி இருந்தால் அப்போ எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை தொகை எப்படி கிடைக்கும்? நாங்கள் எங்கே போகிறது? அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணுங்க. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.